பிரியமானவர்களே, இந்த நாளின் ஜபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவி நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் ஜபத்தை நம்முடைய திருச்சபையினுடைய உதவிக்காரர் ஐயா ஜான் செல்வகுமார் அவர்கள் ஜபிப்பார்கள். அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபையின் செயலாளருடைய சிறிய தகப்பனார் திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு லங்கில் இன்ஃபெக்ஷன் பிளஸ் கோவிட் வந்து அவருக்கு சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அவர் இப்போ ஒரு மருத்துவமனையில் சேர்ப்பதற்கே மிகவும் பிரச்சனையாக இருக்கிறது. எனவே அவருக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஜானையா அவருடைய பேர் தெரியும் உங்களுக்கு, பாலப்பா நம்ம சொல்றல அவருக்கு. எனவே நீங்க ஐயாவுக்காகவும் சேர்த்து ஜெபிக்கும்படியாக ஜானையா அவர்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். எனவே நாம் கண்களை மூடி நாம் பார்ப்போம். ஜெபிப்போம் ஐயா. ஜோமல்லையா? ஆ, ஜெபிக்கிறேன். ஜெபிப்போம். அன்பு இயேசு சாமி, எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்தி வருகிறேன் தகப்பனே. இந்த இரவு வேலைக்காய் உண்மை நன்றியுடன் ஜெபிக்கிறோம் சாமி. ஆன்லைன் மூலியமாக நாங்கள் ஜெபிக்க குறித்த மாபெரும் கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி. நீ பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். இம்மட்டுமே எங்களை நீ பாதுகாத்து பராமரித்து இந்நாளிலே உம்முடைய ஆன்லைன் ஜெபத்தை அடியனுக்கு செய்ய குறித்த மாபெரும் கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. நீ பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் சாமி. கத்தாவே, கடந்த மாதங்களிலே, கடந்த நாட்களிலே எங்களை கண்மணி போல எங்களுடைய குடும்பங்களையும் எங்கள் சபை குடும்பங்களையும் நீ பாதுகாத்து வந்ததுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீ ஒரே நாங்க தாயத்தக அனுபவத்தை கொடுத்த மாபெரும் கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்றைய இணையவழி மூலியமாக ஜபிக்க கொடுத்த மாபெரும் கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சபையின் போதகராக ஜபிக்கிறோம் சுவாமி. அவர் குடும்பத்தை நீ மேல மேலுமாய் இம்மட்டுமாய் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மகனு கொடுத்த சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே, மகன் செய்கிற வேலையை நிமித்தம் நீ ஆசீர்வதி பலப்படுத்தும் சுவாமி. சபையிலே கத்தாவே பொறுப்போடு இந்த போதகர் பொறுப்போடு செய்கிற மகனுக்கு கொடுத்த மாபெரும் கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி. மகனுடைய ஆயுஷ் நாட்கள் பெருக்க போனும். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு இணை வழி மூலியமாக எங்களுக்கு உங்களுடைய சத்தியத்தை சொல்வதற்கு செய்து கொடுத்த மாபெரும் கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். மகன் இன்னும் அதிக அதிகமாய் உண்மையிலே நிலைத்திருக்க கிருபை தாரும். அவருடைய மனைவி ஆசிர்வதி பலப்படுத்தும். அவரோடு இணைந்து உங்களுடைய ஊழியத்திலே பங்கு பெற கிருபை கொடுத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி. அந்த குடும்பங்களின் நீ மேலும் மேலுமாய் ஆசீர்வதி பலப்படுத்தும். போதற்காக நல்ல சுகத்தோடு பலத்தோடு கிருபை கூத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி. கடந்த நாட்களிலே சுகவீனமாய் இருந்து ஏற்பட்டிருக்க கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்போது நல்ல சுகத்தோடு இருக்க கிருபை கூத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி. அவர் கூட்ட ரெண்டு பெண் பிள்ளை நீ ஆசுவதி பலப்படுத்தும். ஜோனா கலின் உம்முடைய பாதப்பிடிக்கும் சாமி. மகளிர் நீ ஆசுவதி பலப்படுத்தும். உமக்கு பயந்து வாழ்க்கிற வாழ்க்கை கூட்ட மாபெரும் கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி. உம்முடைய சத்தியத்தின் வழியிலே மகளை நடத்தக்க கிருபை கூத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஐரே நடேசாவுக்காக நம்பிக்கையும் சாமி. மகளிர் நீ ஆசுவதி பலப்படுத்தும். இந்த ரெண்டு பிள்ளைகளும் சிறு வயதில் உண்மை அதிகமாக நேசிக்க கொடுத்த கிருபைக்காய் உமக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த போத குடும்பத்தை இன்றிலே நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு கொடுத்த மாபெரும் கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவருடைய வீட்டினுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசுவதியும் அவர்கள் கைது செய்த எல்லா காரியத்தையும் நீங்கள் வாய்க்க செய்யுங்க சாமி. கதாவே, அவர்களுக்கு என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகளை சந்திக்க தேவனாக இருக்க கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கதாவே, ஜெயம் ஜான்சனியா குடும்பத்துக்காக ஜெபிக்கும் சுவாமி. மகனுக்கு நல்ல சுகபலம் கொடுத்து இந்நாள் வயலில் ஜீவனை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெரும்பாகம் பகுதியிலே டீக்கனாக இருக்க கிருபை குத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மகனை நீ மட்டுமாய் வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். மகன் வேலை சலியத்திலே போகும்போதும் மறுபடியும் சித்தம் இருக்க கிருபை குத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். மகன் உடைய ஆயுஷ் நாட்கள் பெருகப்படும் சுவாமி. கத்தாவிட அவங்க மனைவி இன்பமணி ஜான்சனி ஆசீர்வதி பலப்படுத்தும். மகளே நீ ஆசீர்வதி பலப்படுத்தும் சுவாமி. மகளுக்கு கூட்ட சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மகளுக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போவதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த குடும்பம் உமக்கு பயந்து வாழ்கிற குடும்பமாய் காணப்பட்ட மாபெரும் கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் சாமி. பெரும்பாகம் பகுதியிலே மகன் ஒரு திவலாய் நிக்கத்தக்க கிருபை கூத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி. அங்கு உள்ள சபையை வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நல்ல நல்ல குணங்களை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தி ரெண்டு குடும்பத்தையும் உடைய பாதப்படி இருக்கிறோம் சாமி. நீ பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். இம்மட்டுமாய் வழிநடத்தின தேவன். அந்த குடும்பங்களில் அப்பத்தின் தண்ணீரை நீ ஆசீர்வதி பலப்படுத்தும். அவர்கள் பிறர்களுக்காக ஜெபிக்கிற பாக்கியத்தை கொடுத்த மாபெரும் கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி. கதாவே, சென்னை உள்ளிட்ட நாலு மாவட்டங்களில் உள்ள ரவுடிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்றாட அவர்கள் செய்து வர அக்கட்டாக அத்தகாசத்தை நீ அறிஞ்சிருக்கு. அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்க மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த நாலு மாவட்டங்களில் நீ உன்னுடைய கரம் அங்கே இருக்கத்தக்க கிருபை தான் சுவாமி. திருகண்டு குண்டத்தை ஆசிர்வதியும், காஞ்சிபுரத்தை ஆசிர்வதியும், திருவர்காடை ஆசிர்வதியும், மதுராந்தகம், செய்யூர், திருவள்ளூர், தாம்பரம்,
ஸ்ரீபெருமுத்தூர், சோழவரம், ஐயப்பன் தாங்கல், சூளைமேடு இருப்பை போன்ற இடங்களிலே அதிகமாக கொலை கொள்ளை சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. இந்த வன்கொடுமை பாலியல் பலாத்காரம் செய்து கொண்டிருக்க இந்த படிப்பட்ட ரவுடிகளை நீ அடியோடு அழிக்கத்தக்க கிருபையை தரம் சாமி. இந்த ரவுடிகளெல்லாம் மனமாற்றத்தோடு வாழத்தக்க கிருபையை தரம் சாமி. அவங்களுக்கு குடும்பங்களை நீ ஆசிர்வதியும், இவ்வளவு கீழ்த்தரமான வேலைகளை அவர்களுக்கு செய்து வராமல் நல்ல பண்போடு இருக்கத்தக்க கிருபை தாங்க கட்டாயம். அந்த ரவுடிகள் எல்லாம் மனமாற்றத்தோடு வளர்க்கத்தக்க கிருபை தாம் சாமி. சென்னையில் உள்ள 4 மாவட்டத்தை நீ ஆசிரியர் பலப்படுத்தும் கட்டாவை. செட்பட் பகுதி பகுதியிலே தினத்தோறும் தினக்கூலி செய்து வர பிள்ளைகளுக்காக ஜபிக்கும் சாமி. காலையில் போனால் மாலையிலே அவர்கள் கூலி வாங்கி வருவதற்காக நன்றி செலுத்துவோம் சாமி. வார கூலியை செய்து வர பெயிண்டர்களை ஆசிரியர் தினந்தோறும் வேலைக்கு சென்று வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரியர் பலப்படுத்தும். இந்த செட்பட் பகுதியிலே பிள்ளைகள் எல்லாம் நல்ல முன்னேற்றத்துக்கு வளர்த்த கிருபை தாம் சாமி. இந்த செட்பட் அப்பாசாமி சீட் பகுதியிலே இப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று பிறர் கேட்கத்தக்க கிருபை தாம் சாமி. இந்த குடி போதையில் இருக்க பிள்ளைகளையும் கத்தாவையை பார்க்க போற பிள்ளைகளையும் அவர்களை அகட்டி போடும் சாமி. அவரோட வாயிலே அதை போடாதக்க கிருபை தாங்க சாமி. தினந்தோறும் தினம் கூலி வாங்க செய்ய பிள்ளைகளை நீ ஆசிரியர் பலப்படுத்தும் சாமி. நம்மளுடைய சபையினுடைய கனவுகளை நீ ஆசிரியர் பலப்படுத்தும் கத்தது ஆசிரியப்பா கத்தா. நீ பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். எங்களுடைய சபை கனவு இன்னும் பல மடங்கு பெருகத்தக்க கிருபை தாம் சாமி. எங்க சபையிலே இருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீ ஆசிர்வதி பலப்படுத்தும் சாமி. எங்க சபையில உள்ள சுகமா இருக்கிற பிள்ளைகளை நீ ஆசிர்வதி பலப்படுத்தும் கத்தாவை. லாயசுக்கு நல்ல சுக பலம் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிரீத்திபாய்க்கு நல்ல சுக பலம் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. ரமணிக்கு நல்ல சுக பலம் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். சைசனுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த பிள்ளைகளை நீ 4 பிள்ளைகளை ஆசிர்வதி பலப்படுத்தும். 4 விசேஷ பிள்ளைகளை நீ ஆசிர்வதி. ஈசாக் கத்தாவை ஆசிர்வதியும் பலப்படுத்தும். எபி ஆசிர்வதியும் கத்தாவை. மோசேஸ் ஆசிர்வதியும் கத்தாவை. சரண்யாவை ஆசிர்வதி. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நாம் நல்ல சுக பலம் கொடுக்கும் சாமி. கத்தாவை எங்களுக்கு குடும்பத்தை சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன் ஐயா, பாலப்பாவுக்காக ஜபிக்கும் சாமி. அந்த மகனுக்கு ஏற்பட்ட மூச்சு திணறலிருந்து நல்ல சுக பலம் கொடுக்கும் சாமி. அவனுடைய குடும்பத்தை நீ ஆசிர்வதி பலப்படுத்தும். அவருடைய மனைவி பிள்ளைகளை நீ ஆசிர்வதியும் கத்தாவை. சபையை அதிகமாக நேசித்த குடும்பம் சாமி. அந்த குடும்பத்தை நீ மேலுமேலுமாய் ஆசிர்வதி. மகனுக்கு நல்ல சுக பலம் கொடுத்து மறுபடியும் வீடு திரும்பத்தக்க கிருபை தாம் சாமி. பாலப்பா உங்களுடைய பத படிக்கிறோம். அந்த குடும்பத்தை சார்ந்த அனைத்து பேருக்கும் நல்ல சுக பலம் கொடுக்கும் சாமி. கத்தாவை எங்களுடைய சபையில் உள்ள ஐக்கியத்துக்காக ஜபிக்கும் சாமி. ஆண்கள் ஐக்கியத்தையும் ஆசிர்வதியும், பெண்கள் ஐக்கியத்தை ஆசிர்வதியும், ஜப ஐக்கியத்தை ஆசிர்வதியும், டீன்ஸ் ஆசிர்வதியும், சண்டே கிளாஸ் ஆசிர்வதியும், வாலிப கூட்டத்தை ஆசிர்வதியும். இப்படியாக அதில் இருக்க ஐக்கியத்தில் இருக்க பொறுப்பாளர்களுக்காக நல்ல சுக பலம் கொடுக்கும் சாமி. கத்தாவை நீர் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போல காப்பாற்றி நாளிலே உம்முடைய ஆன்லைன் ஜபத்துக்கு உட்கார்ந்து அனைத்து குடும்பங்களையும் நீ ஆசிர்வதி பலப்படுத்தும் சாமி. நாங்கள் கடந்து போகும் போது உங்களுடைய பெரிதான அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று போகிற பிள்ளைகளாய் காணத்தக்க கிருபை தான் சாமி. கத்தாவை எங்களை சார்ந்திருக்கிறவர்கள் அனைவரையும் ஆசிர்வதி பலப்படுத்தும் சாமி. மறுபடியும் போதோடு குடும்பத்தை உங்களுடைய பாதப்பட்டு இருக்கும் சாமி. இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியங்களை எங்களுக்கு ஏற்பட்டு கொடுத்த மாபெரும் கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நல்ல உள்ளத்தை நீ ஆசிர்வதி பலப்படுத்தும். இன்னும் பல மடங்கு எங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை தேவைக்கு சந்திக்க போவதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரே சோத்ரி. என் மூலமே பஸ்தாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே சோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே, ஆமேன். தேங்க்யூ. தேங்க்யூ.